Colligative properties from chapter solutions plus 2 chemistry, topic reverse osmosis. Okay, isoronic solutions, na enna solrana or beaker eduthuta adula vandu 0.9% of NaCl solution eduthiruken, which is called as brine solution. So brine solution is solution of NaCl da. So ipo na enna seiyaporena, idukulla vandu or blood cell eduthukporen. Blood cell kulliyum or solution irukum. அது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். பிளட் செல்குள்ளே என்ன சொல்யூஷன் இருக்குன்னா அதுவும் என்ஏசிஎல் தான். அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.9% தான். இப்போது இன்சைட் த பிளட் செல் அண்ட் அவுட் சைட் த பிளட் செல் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ஏசிஎல் சேமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆல்சோ சேம் ஃபார் போத் த சொல்யூஷன்ஸ். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் சேமாக இருந்தால் என்ன ஆகாதுன்னா ஆஸ்மோசிஸ் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்து அந்த ரெண்டு சொல்யூஷன்ஸ் வழியாகவும் செமி பம்பிள் மெம்பரேன் வழியாக மாலிகுல்ஸ் மூவ் ஆகலை, அதாவது ஆஸ்மோசிஸ் நடக்கலை அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ்க்கு பேர் ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ். ஸோ டூ சொல்யூஷன்ஸ் ஹேவிங் சேம் சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆர் செட் டு பி ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ். நோ ஆஸ்மோசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் தட் கேஸ். ஸோ எக்ஸாம்பிள் பிளட் செல்ஸ் இது வித் 0.9% ஆஃப் என்ஏசிஎல். ஸோ இப்போ வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்ஸ். ஸோ ஒருவேளை வந்து வெளியே இருக்க சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கிரேட்டர் தேன் 0.9% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பிரைன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நான் சொல்கிறேன். இப்போது சொல்யூஷன் ஆஃப் என்ஏசிஎல் வந்து கிரேட்டர் தேன் 0.9, ஸோ விச் இஸ் கிரேட்டர். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தேன் 0.9% ஆஃப் என்ஏசிஎலாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், யூஸ்வலாக ஆஸ்மோசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஸோ வெளியே வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் பிளட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும் டியூ டு ஆஸ்மோசிஸ் த்ரூ த மெம்பரேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிளட் செல்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிகாஸ் உள்ள இருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு த்ரூ த லேயர். சொல்யூஷன் வித் ஹையர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் இஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இப்போ நான் வெளியே இருக்க சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தின்னு சொன்னால் அந்த சொல்யூஷன் தான் இப்போ என்னது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் என்ஏசிஎல் ஹூஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 0.9%. சொல்யூஷன் ஆஃப் என்ஏசிஎல் கிரேட்டர் தேன் 0.9% ஆஃப் என்ஏசிஎல் தட் லீட்ஸ் த ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த பிளட் செல்ஸ் அடுத்து வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸ். அப்படியே மாற்றி சொல்ல வேண்டியதான், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிரைன் சொல்யூஷன் அவுட் சைட் இஸ் லெஸ் தேன் 0.9%. ஆஸ்மோசிஸ் எங்கேருந்து எங்கே நடக்கும்னா அவுட் சைட்லேருந்து இன்சைட் நடக்கும். இப்போ மாலிகுல்ஸ் வில் மூவ் ஃப்ரம் அவுட் சைட் டு த இன்சைட் டு இன்சைட் த பிளட் செல்ஸ். அப்போ என்ன ஆகுனா பிளட் செல்ஸ் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சச் சொல்யூஷன், அது எந்த சொல்யூஷனில் நான் பிளட் செல்லை போடும்போது நடக்குதோ அந்த சொல்யூஷன் தான் இது ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸ். ஸோ சொல்யூஷன்ஸ் வித் த லெஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அவுட் சைடில் வந்து கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸாக இருக்கனால அவுட் சைடில் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். சொல்யூஷன் வித் லெஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் செட் டு பி ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ஆஃப் என்ஏசிஎல் ஹூஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் தேன் 0.9% ஆஃப் என்ஏசிஎல் லீட்ஸ் டு த ஸ்வெல்லிங் ஆஃப் பிளட் செல்ஸ். ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் என்னென்னு பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஆஸ்மோசிஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் நடந்தால் அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆஸ்மோசிஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர் பண்ணலாம், அதாவது சால்ட் வாட்டர்லேருந்து நம்ம சால்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் நம்ம ஆர்ஓ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீக்கர் எடுத்துட்டேன். அந்த பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சுருக்கேன். யூஸ்வலாக சில கண்ட்ரீஸில் வந்து செல்லுலோஸ் அசிட்டேட்டை தான் எஸ்பிஎம்ஓவை யூஸ் பண்ணுறாங்க, அதை ஒரு சூட்டபிள் சப்போர்ட்டில் வச்சுட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து சி வாட்டர் தான் இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது. ஸோ நான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை யூஸ் பண்ணி தான் சி வாட்டரை நான் என்ன செய்ய போகிறேன், ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து மெயினாக நம்ம தேவை வந்து ஒரு பீக்கர். பீக்கரில் ஒரு சைடில் நான் சால்ட் வாட்டர் எடுத்துருக்கேன், இன்னொரு சைடில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துருக்கேன், செப்பரேட்டட் பை செமி பெர்மியபிள் மெம்பரேன். யூஸ்வலாக ஆஸ்மோசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் தான் லோ கான்சன்ட்ரேஷன், சால்ட் வாட்டர் ஹை கான்சன்ட்ரேஷன். ஏன்னா அதில் வந்து சொல்யூட் இருக்கும், சால்ட் வாட்டரில் அயான்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆஸ்மோசிஸ் யூஸ்வலாக நான் ஏரோ போட்டுருக்கேன், அந்த டைரக்ஷனில் நடக்கணும். ஆனால் நான் என்ன பண்ண, அந்த பிஸ்டன் வச்சு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் கிரேட்டர் தென் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷராக இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா ஆஸ்மோசிஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் நடக்காது, அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நடக்கும். இந்த ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்மோசிஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் டைரெக்ஷன் அண்ட் நாட் இன் திஸ் டைரெக்ஷன். அப்போ என்ன ஆகுனா சால்ட் வாட்டரில் இருக்க சால்ட் எல்லாம்
மெம்பரேனுக்கு அந்த பக்கமே ரீட்டைன் ஆகிரும். ஒன்லி வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ நான் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் டு ரிமூவ் சால்ட் ஃப்ரம் வாட்டர். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆஸ்மாசிஸ் கேன் பி ரிவர்ஸ் பை அப்ளைங் ப்ரெஷர் த கிரேட்டர் தேன் தி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் சைட். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர்.